ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மதிஸ் குக்கிங் ஷோ. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு குழம்பு வித் கேரட் பொரியல். அதான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் உளுத்த பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கேரட் பொரியலில் உளுத்தம் பருப்பு இருக்கும்போது கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக உளுத்த பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மாதிரி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ உளுந்து நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட் கொஞ்சம் தான் இருந்தது, என்கிட்ட பத்தலை. அதனால் 2 உருளைக்கிழங்கு இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட கேரட் நிறையா இருந்தால் நீங்கள் கேரட் மட்டுமே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேரட் பத்தாதனால நான் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேரட்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ரொம்பவும் கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டாங்க. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கேரட் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு. இந்த டைமில் நான் என்ன செய்ய போகிறேன்னா மசாலா சேர்த்துக்கிறேன். என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் வந்துட்டு இதில் உப்பு வந்துட்டு சேர்க்கலை. ஏன்னா மேகி மசாலாலே உப்பு இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி கேரட் பொரியலில் மேகி மசாலா சேர்த்து யாருமே செஞ்சுருக்க மாட்டோம். அதனால தான் இந்த வீடியோவில் இதை நான் இன்க்ளூட் பண்ணுறேங்க. இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மேகி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேகி மசாலா சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா கலரிக்கலாம். யார் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மசாலா சேர்த்தனால அது கொஞ்சம் சூடாகணும்ல, அதுக்காக ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டால் நம்மளோட கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் நம்ம எப்படி வந்துட்டு பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
பச்சைப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்காக அதே பாத்திரமே எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 2 to 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு நேற்று நைட்டே நான் வந்துட்டு பச்சைப்பயிரை ஊற வச்சு இப்போ காலையில் வந்துட்டு நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சைப்பயிரை இப்போ இந்த கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில் தான் பச்சைப்பயிரோட சத்து இருக்குன்றதுனால அந்த தண்ணியோடய சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சைப்பயிர் குழம்பு கொஞ்சம் திக்காகவே வைக்கலாம், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. தண்ணியை வச்சுட்டா டேஸ்ட் மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி பச்சைப்பயிர் வெந்து தான் இருக்குது, அதனால் மறுபடியும் நம்ம வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மசாலாஸ் மட்டும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதித்தாலே நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். அதனால் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம தண்ணியை வற்ற வைக்கிறதுக்காக கொதிக்க வச்சுட்டே இருப்போம். அந்த டைமில் பச்சைப்பயிர் ரொம்ப குழஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போது இந்த பச்சைப்பயிர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க. இப்போ இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்கட்டும், அது இன்னுமே நல்லா திக்காயிடும். இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம்னா பார்த்தீங்கன்னா நான் தேங்காவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் துருவ முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. நான் துருவலை ஒரே ஒரு பத்தை தான் இருந்துச்சு, அதனால் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட சுவையான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். வாங்க பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் பச்சைப்பயிர் குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ நம்ம பச்சைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சைப்பயிரை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க, நிச்சயமாக வெயிட் லாஸ் சுற்றுறோம். அங்கே வா, குழம்பு குழம்பு அம்மா தரேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சைப்பயிரை வாரத்துக்கு 2-3 முறை நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் இந்துமதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.